நேற்றைய தினம் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியை சந்தித்திருக்கக்கூடிய உலக தமிழர் பேரவை ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியோடு உரையாடி இருக்கக்கூடிய அதேவேளை இமயமலை பிரகடனம் என்ற ஒரு பிரகடனம் தொடர்பாகவும் ஏராளமான விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் உலக தமிழர் பேரவையினுடைய இணைப்பாளர் சுரேன் சுரேந்திரன் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். குறிப்பாக நேற்றைய தினம் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறீர்கள். இவ்வாறான சந்திப்பாக அது அமைந்திருந்தது. என்னென்ன விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறீர்கள்? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இடம் நாங்கள் உத்தியோகபூர்வமாக அந்த ஹிமாலயா பிரகடனத்தை கூட்டறிக்கையாகவும் ஒன்று சேர்ந்த ஒரு குழுவாகவும் சமர்ப்பித்தோம். அடிப்படையில் சில விடயங்களை பற்றி பேசினார். அவர் கூறினார், இந்த டிக்ளரேஷனில் இருக்கும் விடயங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான விடயங்கள். இதை மக்கள் மயப்படுத்தி மக்களின் ஒரு மக்களின் மக்களுக்கு மக்கள், சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், கிறிஸ்திய மக்கள், பௌத்த மக்கள், மக்களுடன் மக்கள் பேசி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவது ஒரு முக்கியமான விடயம். அப்படியான ஒரு பிரச்சாரத்தை செய்வதே ஒரு முக்கியமான விடயம் என்று கூறியிருந்தார். அதை தான் வரவேற்பதாகவும் கூறியிருந்தார். அதற்கு தான் துணை நிற்பதாகவும் கூறியிருந்தார். அத்துடன் இந்த பிரகடனத்தை நாங்கள் சகல கட்சி தலைவர்களிடம் சமர்ப்பிப்பதும் ஒரு முக்கியமான விடயமாக கூறினார். ஏனென்றால் இந்த தமிழர் பிரச்சனை என்பது முக்கியமாக தமிழர் பிரச்சனை எடுத்தால் அந்த ஆறு பிரகடனத்தில் இருக்கும் ஆறு தொகுதிகளிலையும் எல்லாம் தமிழ் பிரச்சனை மட்டுமல்ல கூறியிருக்கின்றோம். இருந்தபோதும் தமிழ் பிரச்சனை எடுத்திருந்தால் அரசியல் தீர்வு என்ற விடயத்தை குறித்தால் அவர் கூறினார், சிங்களத்தில் கூறினார், அதுவும் புத்தக குருவாரர்களுக்கு கூறினார். 30 வருட காலமாக நாங்கள் போர் செய்தோம். அந்த பிரச்சனையை நாங்கள் போர் செய்ததால் தீர்த்தமா இல்லை, போர் முடிந்து 10 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது, அந்த பிரச்சனையை தீர்த்தமா இல்லை, இதுதான் இலங்கையில் உள்ள பிரச்சனை, நாங்கள் பிரச்சனையை தீர்ப்பதில்லை, பிரச்சனையை வளர்ப்போம். அதுபோல இப்போ சென்ற வருடம் ஒரு சில மணித்தியாளங்களுக்கு மின் இல்லாத சமயத்தில் சில பொருட்களும் இல்லாத சமயத்தில் சிங்கள மக்கள் வீதிக்கு பாய்ந்தார்கள், ஒரு அரசாங்கத்தையே கவிழ்த்தார்கள். ஆனால் எப்பயாவது யோசிச்சிருக்கிறோமா, யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் மக்கள் 10 வருடங்களுக்கு மேலாக துப்புரவாக மின் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்று? அப்படி எல்லாம் நாங்கள் யோசிக்காதபடியாத்தான் நாங்கள் இந்த நாடு கடைசியில் சென்ற வருடம் ஒரு பேங்க்ரப்டான நாடாக வர வேண்டி இருந்தது. ஆகவே இப்படியான வேலை திட்டங்களை மக்கள் மயம்படுத்தி அதை மக்கள் மூலமாக தீர்க்கும் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது ஒரு புதிய அரசியல் ஜெயாப்பை கொண்டிருக்கும் ஒரு ஒரு விடயத்தை கூட இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். என்றால் மக்களுக்கே பிரச்சனை வழங்கும் மக்களே தீர்மானத்துக்கு வந்திருப்பார்கள். அதே ஒரு அரசியல்வாதி என்ற முறையில் ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வருவதால் அதன் பலாபயனாக இருக்கும் என்று அப்ப அவர் கூறினார். நாட்டின் ஆட்சி முறையை மாற்ற வேண்டும், மத்திய அரசு கொள்கை வைக்க வேண்டும், மாவட்ட அரசாங்கங்கள் கொள்கைகளை எந்த கொள்கையை தங்கள் பிராந்தியத்துக்கு முக்கியமானது என்று பார்த்து அதை பிரயோகப்படுத்த வேண்டும். அப்படியாகத்தான் இந்த ஆட்சி நடக்க வேண்டும். அப்படியான ஆட்சி முறையைத்தான் தான் ஒரு புதிய யாப்பின் மூலமாக கொண்டு வர இருப்பதாகவும் அதிகார பயிர்வு என்பது ஒரு முக்கியமான விடயம் என்றும் தான் சொல்வதாகவும் அதே சமயம் 13 திருத்த சட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டிய என்றதையும் தான் செய்ய இருப்பதாகவும் கூறினார். அதுக்கு கூறிய 13 திருத்த சட்டத்தில் சென்ற வருடம் கூட நீங்கள் முழுமையாக நிறைவேற்ற போவதாக கூறும் பொழுது மக்கள் ஒரு மக்களில் ஒரு புத்துணர்வு வந்து உருவாகியது. ஆனால் நீங்கள் அதை நிறைவேற்றவில்லை. ஆகவே அவருடைய நம்பிக்கை மிக குறைவாக இருக்கின்றது. அப்படி அந்த நம்பிக்கை அரசியல்வாதிகளில் குறையும் பொழுது அந்த அரசியலிலேயே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகின்றது. அந்த நம்பிக்கை கொண்டு வர வேண்டியது என்பது ஒரு ஒரு மிக முக்கியமான விடயம் என்று அவர் சொன்னார். 13 திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது சும்மா பாராளுமன்றத்திலோ எங்கேயோ நான் நிறைவேற்ற வேண்டிய விடயம் அல்ல. அதில் இருக்கும் சட்டபூர்வமான விடயங்களை ஆக்கப்பூர்வமாக அதை அமல்படுத்துவதுதான் முக்கியம். காணி மறுசூர் சீரமைப்பு என்ற விடயத்தின் கீழ் 13 திருத்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டே நான் வனாந்திர திணைக்களத்துக்கு ஒரு ஆணையிட்டிருக்கிறாராம்.
வனாந்திர திணைக்களம் எல்லை எல்லை வனாந்திரத்துக்கு எல்லைகளை போடும் பொழுது இடம்பெயர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்த இடங்களையும் அது ஒரு மரங்கள் எல்லாம் வளர்ந்து ஒரு வனமாக மாறியதால் அந்த புதிய எல்லைகளாக உருவாக்கி இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனையாக வருகிறது என்றால் போர்க்காலத்தில் போர்க்காலத்துக்கு முன்னதாக அது ஒரு கிராமம் இந்த இடங்கள். ஆகவே அந்த மக்களுடைய கிராமங்கள் அவருடைய காணியினை வனாந்திர திணைக்களம் அப்படி எடுக்க முடியாது. ஆகவே தான் கூறியிருக்கிறாராம் 1985 இருந்த எல்லை வரையறைகளை தான் இவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று. அப்படி அது கூட அந்த காணி மறுசீர் அமைப்புக்கு அடிப்படையில் 13 சட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த தனக்கு அப்படியான ஒரு முன்மொழிவை கொண்டுவரக்கூடியதாக இருந்தது என்று. ஆகவே 13 சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவது என்பது தான் உறுதிமொழி கூறியது தான் நிறைவேற்றியே செய்வேன் என்று கூறியிருந்தார். அதைவிட போரால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாநிலங்களில் அபிவிருத்தி ஒரு முக்கியமான விடயம் என்று கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்வதற்கு இந்திய அரசாங்கத்துடன் ஒரு அபிவிருத்தி திட்டத்துக்கு கைச்சாத்திருப்பதாகவும் இந்திய அரசாங்கத்துடன் திருவண்ணாமலை மாவட்டத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்ய போகிறதாகவும் கூறினார். மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணம் வரை இருக்கும் இயக்க வளங்கள் மூலமாக மின் உற்பத்தியை அதுவும் இயற்கை சார்ந்த மின் உற்பத்தியை உருவாக்கி அதை இலங்கைக்கு மட்டுமில்லை இந்தியாவிற்கும் வழங்குவதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை அடானி குரூப்புடன் தான் கைச்சாத்திட்டிருப்பதாக கூறியிருந்தார். அதே போல பல்கலைக்கழகங்கள் மாகாண சபைகள் பல்கலைக்கழகங்களை உருவாக்கலாம் என்ற அந்த சட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தார் இருப்பதாக கூறியிருந்தார். அதை தற்சமயம் அமைச்சரவையில் அதற்கான ஆதரவை பெற்றிருப்பதாக கூறியிருந்தார். அப்படியாக பல விடயங்களை தான் அமல்படுத்துவதற்கு இருப்பதாகவும் அதற்கான ஒத்துழைப்பு தமிழர்களிடம் மட்டுமல்ல மக்களிடம் இருந்து வேண்டும். அதற்கு இந்த வேலை திட்டம் மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாக இருக்கும் ஆதரவு அளிக்கக்கூடிய விடயம். ஆகவே தான் முழுமையாக இதை இந்த இந்த வேலை திட்டத்தை ஆதரிப்பதாகவும் நாங்கள் இந்த செல்லும் பாதையில் வெறும் தடைகளை தனக்கு தன்னால் நீக்க முடியும் என்றால் நீக்குவதாகவும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் கூறுவதில் ஒரு வலு இருக்கும் என்றால் அந்த அந்த துணையாக இருப்பதாக கூறும் அந்த விடயத்தை தான் மீண்டும் கூறுவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார். சரி, ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு தொடர்பாக ஏதாவது கூறப்பட்டிருந்தாரா? புதிய அரசியல் அமைப்பு உருவாக்க வேண்டும், அதிகார பரவை முழுமையாக செய்ய வேண்டும், அதுவும் ஆட்சி அமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும், மத்திய அரசாங்கம் கொள்கை மட்டும்தான் செய்ய வேண்டும், மாகாண சபையும் மாவட்ட சபையும் தான் அது அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயங்கள் கொண்டு ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு தான் முன்மொழிவாக இருப்பதாக கூறியிருந்தார். நன்றி திரு சுரேந்திரன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.